are watching Bitbns News. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் விஷ் யூ வெரி ஹாப்பி மண்டே. இனி தேதி March 28. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிட்பிஎன்எஸ் தமிழ். இப்போ மார்க்கெட் வந்து கொஞ்சம் வாலடைலாக இருக்கிறதுனால கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட் தெரிஞ்சுட்டு உங்களை நீங்கள் அப்டேட்டடாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சமயத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம குயிக்காக ஹெட்லைன்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். Top 10 இத்திரியம் வாலெட்டில் மட்டுமே 23.7% இத்திரியமோட டோட்டல் சப்ளை இருக்கதா தெரியுது. 4 trillion சிபா இன்னும் டோக்கன்ஸ் ஹோல்ட் பண்ணியிருக்க வேல் இப்போ வந்து அவங்களோட கிரிப்டோ ஹோல்டிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. டாட்ச் காயின் இப்போ 5% குரோ ஆயிருக்கு. இத்திரியம் யூசபிலிட்டிக்கு ஃபீஸ் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும்னு விட்டாலிக் புட்டரின் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. UKல புது கிரிப்டோ ரெகுலேஷன் கூடி சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. மான்செஸ்டர் போலீஸ் இப்போ கிரிப்டோ ஸ்கேம் விக்டிம்ஸ்க்கு $25 million வர்த்துள்ள கிரிப்டோவை ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ரஷ்யன் பிரைம் மினிஸ்டர் இப்போ கிரிப்டோ கரன்சி லீகலைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்பானிஷ் ரீட்டைலர் இப்போ டெலைட் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு புது கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை லான்ச் பண்ண பிளான் பண்ணிட்டுருக்காங்க. இனி ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். சாண்டிமெண்ட்லேருந்து ரீசெண்டாக ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா Top 10 இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் இத்திரியம் வாலெட்ஸில் இருக்கக்கூடிய இத்திரியம்னு பார்த்தோன்னா டோட்டல் சப்ளையில் அவங்க மட்டுமே வந்து 23.7% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. March 2021 கம்பேர் பண்ணுறப்போ ETH பேலன்ஸ் ரைஸ் இப்போ வந்து 4.3% ரைஸ் ஆயிருக்கு. கரண்டாக ஹோல்ட் பண்ணியிருக்க 23.7% டோட்டல் இத்திரியம் சப்ளை வந்து லாஸ்ட் 5 இயர் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ ஹையாக இருக்கதா தெரியுது. அடுத்த அப்டேட் வந்து சிபா இனு ஹோல்ட் பண்ணியிருக்க வேல் பண்ண சம்பவத்தை பற்றி தான். வேல் ஸ்டார் ஷேர் பண்ண டேட்டா படி பார்த்தோன்னா 48th ரேங்க்ல இருக்கக்கூடிய ETH வேல் சாபு ஆல்ரெடி வந்து 4 trillion சிபா இனு டோக்கன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்க ஹோல்டிங்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக $2 million வர்த்துள்ள MKR வந்து வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 16,706 AAV காயின்ஸ் வந்து வாங்கியிருக்கதா தெரியுது. அடுத்த அப்டேட் வந்து டாட்ச் காயின் பத்தி தான். காயின் மார்க்கெட் கேப் டேட்டா படி பார்த்தோம்னா லாஸ்ட் 24 hours டாட்ச் காயின் இப்போ வந்து 5% வரைக்கும் குரோ ஆயிருக்கு. இந்த பீரியட்ல இந்த பாப்புலர் மீம் காயின் வந்து மத்த ஆல்ட் காயின்ஸ் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கதாகவும் தெரியுது. அடுத்த அப்டேட் வந்து இத்திரியம் பத்தி தான். இத்திரியம் கோ ஃபவுண்டரான விட்டாலிக் புட்டரின் இப்போ ரீசெண்டா வந்து இத்திரியம்க்கு கேஸ் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறத அக்னாலேஜ் பண்ணியிருக்காரு. விட்டாலிக் புட்டர் டைம் மேகசின் இன்டர்வியூல பேசினப்போ ETH ஓட கேஸ் ஃபீஸ் அதிகமா இருக்கிறதுனால இத்தீரியம் ஓட யூசபிலிட்டி கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இதனால தான் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டாக் வந்து கண்டினியூ ஆகுதுன்னு புட்டரின் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த அப்டேட் வந்து UKல தான். இன்னும் ஒரு சில வாரத்துல வந்து UKல புது கிரிப்டோ ரெகுலேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த புது ரெகுலேஷன் வந்து கிரிப்டோ இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்லியா இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ்க்கு வந்து கிளாரிட்டி கொடுக்கறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அபிஷியல்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சி பத்தி தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கதா சொல்றாங்க. ஜெமினி எக்ஸ்சேஞ்ச் கிரிப்டோ கம்பெனி அண்ட் ட்ரேடிங் குரூப்ஸ் கூட வந்து இந்த விஷயத்தை பத்தி கன்சல்ட் பண்றதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் வந்து மான்செஸ்டர்ல தான். லாஸ்ட் 18 months மான்செஸ்டர்ல நடந்த கிரிப்டோ ஸ்கேம்ஸ்ல ஸ்டீல் பண்ண கிரிப்டோவை மான்செஸ்டர் போலீஸ் இப்போ வந்து $25 million வர்த்துள்ள கிரிப்டோ வந்து மக்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. பட் ரீசெண்டா வந்து ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா ஸ்கேம்னால பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுமே வந்து அமௌண்ட் வாங்க முன்னாடி வரலன்னு தெரியுது. ஒரு சில பேர் மட்டும் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணி அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. அடுத்த அப்டேட் வந்து ரஷ்யால தான். ரஷ்யன் பிரைம் மினிஸ்டர் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் இப்போ வந்து கிரிப்டோ கரன்சியை ரெகுலேட் பண்ணி அவங்க நாட்டில் இன்டகிரேட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபலாக வந்து நிறைய நாட்டில் ரஷ்யாவுக்கு வந்து சாங்ஷன் போட்டிருந்தாலுமே வந்து கிரிப்டோ கரன்சி ரெகுலேஷனுக்கு வந்து இவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காங்க. அடுத்து லாஸ்ட் அப்டேட் வந்து ஸ்பெயின்ல இருந்தா. இஐ குவாட்டி இங்கிள்ஸ் வந்து ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரீட்டைலர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்காங்க. இப்போ இவங்க வந்து கிரிப்டோ கரன்சி வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ இந்த கம்பெனி வந்து அவங்களோட ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து இப்போ டெலாய்ட் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொண்டு வரதா தெரியுது. இந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க கஸ்டமர்ஸ்னால வந்து கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் பண்ணலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. இனி நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.